மணிப்பூர் விவகாரம். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அடுக்கடுக்கான வினாக்களும் அவைக்கு வராத பிரதமரும். மணிப்பூர் வன்முறை தொடர்பாக பிரதமர் தலைமையிலான நடுவன் பாஜக அரசுக்கு எதிராக மக்களவையில் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளன. மணிப்பூர் வன்முறை குறித்து நடுவன் அரசு விளக்கம் அளிக்க வலியுறுத்தி இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. மேலும் மணிப்பூர் நிலவரம் குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் எதிர்க்கட்சிகள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளன. இந்நிலையில் நடுவன் பாஜக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் மக்களவையில் இன்று காலை தொடங்கியது. அமளி காரணமாக 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்ட பின்பு மக்களவை மீண்டும் கூடியது. மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாதம் தொடங்கியது. காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் விவாதத்தை தொடங்கி வைத்தார். அப்போது அவர் 3 முதன்மையான வினாக்களை முன்வைத்தார். அவை வருமாறு: மணிப்பூர் வன்முறையால் பற்றி எரிந்து கொண்டிருந்த நிலையில் பிரதமர் இதுவரை ஏன் மணிப்பூர் செல்லவில்லை? மணிப்பூர் வீடியோ விவகாரம் தொடர்பாக பிரதமர் ஏன் 80 நாட்களுக்கு பிறகே பதிலளித்தார்? அந்த பதிலும் வெறுமனே 30 வினாடிகளில் மட்டுமே இருந்தன. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக மாநில முதலமைச்சர் பைரன் சிங்கை பிரதமர் ஏன் பதவியிலிருந்து நீக்கவில்லை? இவ்வாறு வினாக்களை எழுப்பினார். இந்த வினாக்களை எழுப்பிய போது பாஜகவினர் கூச்சலை எழுப்பினார்களே தவிர பிரதமர் அவைக்கே வரவில்லை. வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றால் நீண்ட உரை நிகழ்த்தும் பிரதமர் உள்நாட்டில் எழுப்பப்படும் வினாக்களுக்கு உரிய விடையளிக்காமல் இருப்பது பிரதமரின் மெத்தன போக்கு என்பதா, அல்லது எதிர்க்கட்சிகளை பார்த்து பிரதமர் பயப்படுகின்றார் என்று எடுத்துக்கொள்வதா என்று மக்கள் பேசி வருகிறார்கள். இதே நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் TR பாலு தம் பங்குக்கு சில வினாக்களை எழுப்பினார். அவை வருமாறு: பிரதமர் அடிக்கல் நாட்டிய மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் 5 ஆண்டுகளாகியும் இன்னும் தொடங்கப்படவில்லை. பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் வேலையின்மை அதிகரித்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. பெரும்பான்மை மக்களை வைத்து சிறுபான்மையின மக்களின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. மணிப்பூரில் இரக்கமின்றி 143 சிறுபான்மையினர் கொல்லப்பட்டு உள்ளனர். 65,000 பேர் மாநிலத்தை விட்டு வெளியேறியுள்ளனர். மணிப்பூர் முதல்வரால் எதுவும் செய்ய முடியவில்லை. பிரதமர் நாடாளுமன்றத்துக்கும் வரவில்லை, மணிப்பூருக்கும் செல்லவில்லை. பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வர பொதுமக்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர். அவருக்கு நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு என்ன தடை உள்ளது? குஜராத் வன்முறைகளின் போது ராஜ தர்மத்தை பின்பற்ற சொன்னார் வாஜ்பாய். அதையே சொல்கிறோம். மணிப்பூரில் பெண்கள் நிர்வாண ஊர்வலம், பொதுமக்கள் படுகொலை உள்ளிட்டவை நடந்துள்ளன. மணிப்பூர் வன்முறைகளை ஐரோப்பிய நாடாளுமன்றம் உட்பட உலக நாடுகள் கண்டித்துள்ளன. முன்பு குஜராத்தில் நடந்தது போல இப்போது மணிப்பூரில் நடக்கிறது. தேர்தலின் போது பாஜக அறிவித்த வாக்குறுதிகளை மோடி அரசு நிறைவேற்றவில்லை. உலக நாடுகள் பாராட்டிய சேது சமுத்திர திட்டம் சங் பரிவார் அமைப்பால் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு நிதி ஒதுக்கீடு வாக்குறுதிகள் எதனையும் மத்திய அரசு நிறைவேற்றவில்லை. 15 லட்சம் வழங்கப்படும் எனும் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. 5 லட்சம் வேலைவாய்ப்புகளை ஒழித்துவிட்டார் பிரதமர். தமிழ்நாட்டில் இருந்து கிடைக்கும் வருவாயில் 20% மட்டுமே தரப்படுகிறது. ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்த ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தன ஒப்பந்தம் செயல்படுத்தப்படவில்லை. கச்சத்தீவு மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என பேசினார். தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகின்றது.